நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மாலை 6 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 செப்டம்பர் 8 வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் ஆந்திர கரையோரம் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி கொண்டிருக்கிறது. அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அடுத்தது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று தீவிரமடைய இருக்கிறது. அதேபோல் அரபிக்கடலிலும் மகாராஷ்டிரா கோவா, இன்னும் சொல்லப்போனால் கர்நாடகாவின் வடக்கு பகுதி மகாராஷ்டிரா கோவா இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிவிட்டது. ஆக ரெண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி, அரபிக்கடலில் ஒன்று, வங்கக்கடலில் ஒன்று, ஆந்திர கரையோரம் ஒன்று, மகாராஷ்டிரா கோவா கரையோரம் ஒன்று, இரண்டும் நேர் எதிரெதிர் திசையில் இருக்கிறது. வடமேற்கிலிருந்து தமிழகம் வந்த வெப்பக்காற்று அரபிக்கடல் தாழ்வு நிலையால் தாழ்வு பகுதியால் தடையாக இருக்கிறது, வராது. தென்மேற்கு பருவமழையும் தீவிரத்தை குறைத்திருக்கிறது அரபிக்கடல் தாழ்வு நிலை தாழ்வு பகுதி. அரபிக்கடல் நிகழ்வு ரெண்டு இடையூறை கொடுக்கிறது கேரளாவிற்கு, தமிழகத்திற்கு. தென்மேற்கு பருவமழையை, தென்மேற்கு பருவக்காற்று நுழைவதை திசை மாற்றி வைத்திருக்கிறது. ஒன்று, தமிழகத்திற்கு உள் மாவட்டங்களுக்கு வரவேண்டிய வடமேற்கு வடக்கு வெப்பக்காற்று தமிழகம் வந்து வங்கக்கடலை இறங்கி ஆந்திர பகுதிக்கு செல்ல வேண்டியதும் அந்த நிகழ்வு தடை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. ஆக அரபிக்கடல் நிகழ்வு செயலிழந்த பிறகுதான் தமிழகத்திற்கு மழை, கனமழை, பரவலான மழை. தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல சாரல் மழையாக இருந்து கொண்டே இருக்கும் 3 நாட்களுக்கு. நீலகிரி முதல், தமிழகத்தின் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் இருக்கும். சில நேரங்கள் லேசாக, எப்பொழுதாவது மிதமாக இப்படி இருக்கும். இதில் நீலகிரி மாவட்டம் மற்றும் வால்பாறையில் மிதமாக இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதியும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியிலையும் மிதமாக அவ்வப்பொழுது இருக்கும். பாலக்காட்டு கணவாயில் பொள்ளாச்சி மேற்கு, பொள்ளாச்சி தெற்கு, பொள்ளாச்சி வடக்கில் கூட சாரல் வரும். நிகமத்தை தாண்டாது சாரல் தூரல் வரும். வழக்கமாக தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல சாரல் மழையாக இருந்து கொண்டிருக்கும். அது முக்கோணம் வரைக்கெல்லாம் பெரிய அளவில் எட்டாது, சும்மா தூரல் சாரல் அப்படி எட்டும். கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு ஓரம், மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இருக்குது, மேற்கு ஓரம், அதாவது முல்லை பெரியாறு, இந்த சுருளி, இந்த பகுதி, தேக்கடி இந்த பகுதி, அதே போல் இடுக்கி அணைக்கட்டு பகுதி, அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா கொடைக்கனல் மலைப்பகுதி, அப்படியே அதாவது அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, வால்பாறை பகுதி, கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு, அதாவது தெற்கு பகுதியில் பொள்ளாச்சி தெற்கு, பொள்ளாச்சி மேற்கு, பாலக்காட்டு கணவாய் அப்பாச்சி கவுண்டமத்திலிருந்து பொள்ளாச்சி வடக்கு பகுதி வரைக்கும், அதே போல் நீலகிரி மாவட்டம், அதே போல் வெள்ளியங்கிரி பகுதிக்கு எப்போ தூரல் சாரல், வெள்ளியங்கிரி அதே போல் அந்த பகுதி மலைப்பகுதிக்கு, சிறுவாணி அப்படியே பார்த்திங்கன்னா அட்டப்பாடி பகுதிக்கு நல்ல மழை, மிதமான மழை இருக்கும். இதுதான் வானிலை. தமிழகத்தில் வட கடலோர பகுதிகளில் தூரல் நீடித்து கொண்டிருக்கும். அந்த தூரல் படிப்படியாக விலகும். ஆங்காங்கே மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. எங்கன்னா திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை கூட வாய்ப்பு இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் வடக்கு பகுதி, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட கர்நாடக எல்லையோரம், கிருஷ்ணகிரி மாவட்ட வடக்கு பகுதி, வடக்கு மற்றும் மேற்கு பகுதி, ஈரோடு மாவட்ட மலைப்பகுதி, சேலம் மாவட்டத்தோட மேட்டூர் குளத்தூர் இங்கெல்லாம் தூரல் சாரல் இருக்கும். நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவு, மேற்கு சரிவு இங்கே இருக்கும் மழை. இந்த கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் மழை வந்து இன்றைக்கு மட்டும்தான், நாளைக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் நாளைக்கு தூரலாக தான் இருக்கும், பெரிய அளவில் மழை இருக்காது. ஆக தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் உட்பட பிற மாவட்டங்கள் எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை சொல்லியாச்சு, மேற்கு தொடர்ச்சி மலைக்குங்க இப்போ இருக்கிற நிகழ்வால் 3 நாள் மழை. ஆக இன்றைக்கு 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, ஏற்கனவே நம்ம சொன்னது தான்,
10ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆக 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி மூன்று நாள் சாரல் மழை இருக்கும். அதுக்கு அடுத்த நிகழ்வு 15ஆம் தேதி உருவாகுது. 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி. அதுக்கு அடுத்த நிகழ்வு 21ஆம் தேதி, 21, 22, 23. இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையோட தென்மேற்கு பருவமழை. இந்த மீதம் இருக்க பிறகு இடைப்பட்ட நாள் 8, 9, 10 இல்லை, அதுக்கப்புறம் 11, 12, 13 பார்த்தீங்களா, அதுலேயும் மழை இருக்கும், இல்லாமல் போயிடாது. எப்பொழுதாவது ஒரு முறை அவ்வப்பொழுது வந்து பெய்து விட்டு போகும், அது அறவே இல்லாமல் போகாது. கடந்த முறை உங்களுக்கு இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன், பூச்சி விரட்டி அடிக்கலாம் என்று முயற்சி செய்தபோது பூச்சி விரட்டி அடித்த பிறகு வந்து ஒரு மழைப்பொழிவை கொடுத்து விட்டு சென்றது. மழை இருக்காது என்று நினைத்து பூச்சி விரட்டி அடித்தீர்கள், மழையை கொடுத்ததல்லவா, அப்படிப்பட்ட மழைப்பொழிவு இருக்கத்தான் செய்யும் திடீரென்று. ஆக பரவலாக முன்னேற்பாட்டுடன் வானம் தெளிவாக, அதாவது முன்னேற்பாட்டுடன் முன்னேடியே மேகமாக இருக்கும், மழை வருவது போன்ற வானிலையை உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக கொடுத்து வருவது மூன்று நாள், 8, 9, 10. 11, 12, 13 திடீரென்று அப்பொழுதாவது வரும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு. அப்புறம் 14, 15, 16 மேகமூட்டமாக இருக்கும், அவ்வப்போது சாரல் வரும். அடுத்து 17, 18, 19 திடீர்னு எப்பயாவது வரும். 21, 22, 23 அப்புறம் மேகமூட்டமாக இருக்கும், சாரலாக வரும். இதுதான் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல உள்ள வானிலை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் மாலையில் ஒரு தூறல் வந்திருக்கலாம், இவ்வளோதான், மெல்லிய தூறல் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கு. ஏன்னா அதிகாலையில் ஒரு தூறல் வரலாம், கடல் ஓரப்பகுதியில் ஒரு தூறல் வரலாம், அவ்வளோதான், தூறலுக்குத்தான் வாய்ப்பு. வட கடலோர மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும், அதாவது நீலகிரி வடக்கு, கர்நாடகா எல்லையோர ஈரோடு மாவட்ட பகுதி, சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் உள்ளிட்ட பகுதி, சேலம் மாவட்டத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட பகுதிகள், திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை, அதே போல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த புதுச்சேரி, இதுக்கு வடக்கே தூறல் கொஞ்சம் லேசாக மிதமாக இருக்கலாம். உறுதியாக மிதமான மழை லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர எல்லையோரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி, கர்நாடக எல்லையோரம் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட ஆந்திர எல்லையோரமும் கர்நாடக எல்லையோரமும், ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம், இங்கே லேசான மிதமான மழை இன்றைக்கு மட்டும்தான். அது நாளைக்கு இந்த ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரத்துக்கு தூறலுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தில் பிற பகுதிகளுக்கு மழைக்கு இப்பொழுதைக்கு வாய்ப்பு இல்லை. எப்பொழுது வாய்ப்பு? இந்த அரபிக்கடல் நிகழ்வு செயலிழந்த பிறகு. வங்கக்கடல் நிகழ்வு வந்து சாதகம்தான், வங்கக்கடல் நிகழ்வு வடக்கு வடமேற்கு காற்றை தமிழகம் வழியாக வங்கக்கடல் இறங்க செய்து சுழன்ற ஆந்திர பகுதிக்கு போவதற்கு சாதகம். ஆனால் அரபிக்கடல் நிகழ்வு இடைமறித்து அங்கேயே மழைப்பொழிவை வைக்கிறது எங்கன்னா கர்நாடகாவிலையும் கோவாவிலையும். சிலருக்கு மழை வேண்டும், ஏன் சார் எங்களுக்கு வேண்டாம், ஏன் சார் அதை கூப்பிடுறீங்க அப்படின்னு சில பேர் எங்களுக்கு மழை வேண்டும், என்ன சார் ஒதுக்கிட்டு பிடிச்சி பெரிய மழை இல்லை, அவங்களுக்காக சொல்கிறேன், மழை 15ஆம் தேதிக்கு பிறகு ஆங்காங்கே அடுத்த நிகழ்வு காரணமாக அரபிக்கடல் நிகழ்வு செயலிழந்த பிறகு 15ஆம் தேதிக்கு பிறகு ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு. அது எங்கன்னு உங்களுக்கே தெரியும், எங்கே வெப்பசலன மழை பெய்யும், மலை மறைக்கும் பகுதியோட கிழக்கு பகுதி, கொடைக்கானல் மலைக்கும் கிடைக்க கூடிய மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்ட நத்தம் பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட பொன்னமராவதி பகுதி, திருச்சி மாவட்டத்தோட தெற்கு, மதுரை மாவட்ட எல்லையோர பகுதி மற்றும் சிவகங்கை மாவட்ட பகுதி, ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதி. இது எப்போ? 15ஆம் தேதிக்கு பிறகு. அப்புறம் ஈரோடு மாவட்ட கிழக்கு பகுதி, அதாவது ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோர பகுதி மற்றும் வடக்கு பகுதி மற்றும் மேட்டூர் குளத்தூர் உள்ளிட்ட சேலம் மாவட்ட பகுதிகள், தருமபுரி மாவட்ட பெண்ணாகரம் பகுதி, இந்த பகுதிக்கு வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு மேல் மீண்டும் மழை. தமிழகத்திலையும் ஆங்காங்கே மழை இருக்கக்கூடிய பகுதிகளில் வெப்பசலன மழை, ஏற்காடு, கொல்லிமலை, பச்சைமலை, கல்வராயன் மலை, அதே போல் ஏலகிரி மலை, ஜவ்வாது மலை, இந்த பக்கம் தெற்கே இருக்கக்கூடிய சிறுமலை, இந்த பகுதிகள்லாம் வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு மேல் ஆங்காங்கே மழை இருக்கும். ஆக இன்றைக்கு 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பு இல்லை. 15ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்று மழை ஆங்காங்கே குறைவான பரப்பில் இருக்கும். பரவலான மழை என்பது 20ஆம் தேதியிலிருந்து தான் மூன்றாவதாக உருவக்கூடிய, இப்போ இருக்கிற நிகழ்வு இல்லாமல் அதுக்கு வரக்கூடிய 14ஆம் தேதி நிகழ்வு இல்லாமல் அதுக்கு அடுத்து வரப்போது பாருங்கள், 20ஆம் தேதி நிகழ்வால் பரவலான மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. எது எப்படியோ அரபிக்கடல் நிகழ்வு இல்லாமல் போனாலே மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அரபிக்கடலில் இந்த நிகழ்வோடு நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு வடமேற்கு காற்று தடுக்கப்படுவது. ஆகவே 20ஆம் தேதிக்கு மேல் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக மாத இறுதியில் வலுத்த மழை இருக்கிறது. அக்டோபர் முதல் 2 வாரத்தில் நல்ல மழை இருக்கிறது. ஆக மழை பொழிவு இருக்கிறது.
ஆக மழைப்பொழிவு பின்பு பின்னாடி இரு பின்பு இருக்கிறது, 14ஆம் தேதிக்கு பிறகு இருக்கிறது, நனைக்கு மழைகள் இருக்கிறது, இவையெல்லாம் மனதில் கொண்டு அறுவடையை விரைந்து முடிக்க வேண்டும். இல்லை என்று சொல்லிவிட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் அறுவடை வைத்து விடுவீர்கள் என்பதற்காக இது முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன். மழை பெரிய அளவிலே பாதிக்கும் மழையாக பரவலான மழையாக இல்லாவிட்டாலும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் மழை உங்கள் அறுவடையை பாதிக்கும் மழையில் அமைந்துவிட்டால் என்ன செய்வது என்பதை மனதில் கொண்டு விரைந்து அறுவடையை முடியுங்கள். அதற்காக பச்சையை அறுத்துவிட வேண்டாம், முதிர்ந்த தானியங்களை மட்டும் அறுவடை செய்யுங்கள், உலர்த்துங்கள், வைக்கோல் போன்ற தீவனத்தை பாதுகாத்திடுங்கள். 14ஆம் தேதிக்கு மேலே மழை வாய்ப்பு, அதுவரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு வட கடலோரம், ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோருக்கு 3 ஷிஃப்ட் கொடுத்துட்டேங்க, மீண்டும் சொல்லலை, 3 ஷிஃப்ட் கொடுத்துருக்கேன். எப்போ எப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் ரீவன் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இருக்குது. ஆகவே தென்மேற்கு பருவமழை எப்படின்னு சொல்லியாச்சு, தென்மேற்கு பருவமழை இப்போ நிறைவடையாது, அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி நிறைவடையும். அது வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது, செப்டம்பர் மாதம் இறுதியில் வலுவான தென்மேற்கு பருவமழை இருக்கிறது, அக்டோபர் மாதம் 2 நிகழ்வு இருக்குது, அதுவும் வலுவான நிகழ்வு இருக்குது, அது செப்டம்பர் இறுதியில் வலுவான நிகழ்வு, அக்டோபர் முதல் 2 வாரத்தில் வலுவான நிகழ்வு, நிகழ்வும் இப்போ வலுதான். அந்த வலுவான நிகழ்வு பருவமழைக்கு சாதகம் இல்லாமல் அரபிக்கடலில் நிகழ்வு இருந்து கொண்டு இடையூறு கொடுத்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். தொடர்ந்து வானிலைகள் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.